வணக்கம் பேலியோ ஓப்போஸ் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது முள்ளங்கி மசால் கறி. ஒரு கறி மசால் டேஸ்டில் முள்ளங்கி பண்ண போகிறோம். நேரடியாக சமையலுக்கு போயிடுவோம். ரெண்டு தேக்கரண்டி தேங்காய் எண்ணெய், ரெண்டு தேக்கரண்டி தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். நல்லா பாட்டமில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கால் கப் வெங்காயம், கால் கப் வெங்காயம், ஒரு தக்காளி, முந்நூறு கிராம் முள்ளங்கி. நான் வெள்ளை முள்ளங்கி வாங்கியிருக்கேன், நீங்கள் சிகப்பு முள்ளங்கி கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம். 300 கிராம் முள்ளங்கி கட் பண்ணி, சுத்தம் பண்ணி கட் பண்ண 300 கிராம் முள்ளங்கி போட்டாச்சு. நடுவில் பூண்டு ஒரு மேஜிக் கரண்டி, பொடிசானம் இருக்குன்னா பூண்டு ஒரு மேஜிக் கரண்டி போட்டு அதற்கு மேல முள்ளங்கி அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிருக்கேன். மிளகாய்த்தூள் அரை தேக்கரண்டி, மல்லித்தூள் அரை தேக்கரண்டி, கரம் மசாலா தூள் கறி மசால் கிடைக்கும், நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணலாம். அது ஒரு அரை தேக்கரண்டி. இதுதான் வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். உப்பு, இந்துப்பு அரை தேக்கரண்டி. இதற்கு மேலே சிசிசி பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இந்த தடவை நான் சிசிசி பேஸ்டில் பச்சை மிளகாய்க்கு பதிலாக சிகப்பு மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஒரு கால் கப்பிலிருந்து அரை கப்புக்கு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். ஃபைன், சிசிசி பேஸ்ட் போட்டாச்சு. ஸோ நம்ம போட வேண்டிய அத்தனை இன்க்ரீடியண்ட்டும் நம்ம செட் பண்ணிட்டோம். நல்லா கவனிங்க, தண்ணீர் நம்ம ஊற்றலை. ஏன் ஊற்றலை அப்படின்னா, முள்ளங்கிலேயே ஒரு நல்ல வாட்டரான எஃபெக்ட் இருக்கும். அது ஒரு நீர் காய்கறி. கீழே தக்காளி போட்டிருக்கோம், வெங்காயம் போட்டிருக்கோம், அதுலேயும் ஒரு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். இதற்கு நான் வந்து மஞ்சள் போடவில்லை, மஞ்சள் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மஞ்சள் போட்டால் அது வேற ஒரு டேஸ்ட் மாறும். இதுக்கு மஞ்சள் போடாமல் ஒரு கறி மசால் டேஸ்ட்ல வேணும் அப்படின்றதுனால நம்ம மஞ்சள் போடலை. மேஜிக் பாட் க்ளோஸ் பண்ணிடுறோம், சரியா க்ளோஸ் பண்ணணும். விசில் போட்டாச்சு. நேரம் நம்ம இதுக்கு செட் பண்ண வேண்டியது வந்து 5 நிமிடம். இண்டக்ஷன் ஆஃப் ஆன் பண்ணிட்டேன், 1200 வாட்ஸுக்கு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்கேன்.
ஐந்து நிமிடம் செட் பண்ணியிருக்கேன். ரெண்டு விசில் வந்ததும் நம்மளுடைய முள்ளங்கி மசால் கறி தயாராகிடும். வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு விசில் முடிஞ்சதும் உங்ககிட்ட வந்து பேசுறேன். நண்பர்களே, ஒரு விசில் வந்துருச்சு, சரியா 4.5 நிமிடம் கடந்திருக்கு. இன்னொரு விசில் வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சரியா 5வது நிமிடம் ரெண்டு விசில் ரெண்டும் பர்ஃபெக்டா மேட்ச் ஆயிருக்கு. ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம வந்து பிரஷரை ரிலீஸ் பண்ணிடலாம். நல்ல ஒரு மணம் கிடைக்குது, ரொம்ப நல்ல டேஸ்ட்ல இருக்கும். பாப்பா எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாருங்க. முள்ளங்கி அப்படியே அதோடைய கலரோடையே அப்படியே இருக்கு, அருமையா குக்க இருக்கு. கீழே ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிருக்கு, ஒரு ஃப்ரைடு எஃபெக்டில் உள்ள முள்ளங்கி காரக்கறி. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா, தக்காளி, வெங்காயம், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், நம்மளுடைய சிசிசி பேஸ்ட், எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு அருமையான ஃப்ளேவர் கொடுக்கும். பாருங்க, உங்களுடைய முள்ளங்கி மசால் கறி தயார். நண்பர்களே, நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. நான் உங்கள் கண்ணன் அழகிரிசாமி. நன்றி.